ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் கேம்ப்ளேல லாஸ்ட் பார்ட்டுக்கு முன்னாடி பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் ரெண்டு இன்றைக்கும் இருக்க போகுது, அதனால தான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். சரி, அது எங்கே போட போகிறோம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, அதை நம்ம வந்து செகண்ட் சேனலில் போட போகிறோம். 3 மாதம் கழிச்சு செகண்ட் சேனல் ஒரு வீடியோ வரப்போகுது. சரி, ஒருவேளை யாராவது செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை அதை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது பார்த்திங்களா, புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு, இன்ட்ரோவை போட்டு நம்ம உள்ளே போயிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவோம். சரி வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டை தேட போகிறோம். ப்ளூ பிரிண்ட்டை தேடி ஆல்ரெடி ஒரு குகைக்குள்ளே வந்தாச்சு. அந்த குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கு. நான் தேடி வந்த ப்ளூ பிரிண்ட் வேறு, நான் அங்கே கிடச்ச ஒரு ப்ளூ பிரிண்ட்டு வேறு. இதை எடுக்கிறதுக்கு கடலில் ஸ்கூபா டைவிங் கியரெல்லாம் போட்டுக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த கேமில் எத்தனையோ கேவுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. இந்த கேமுக்கு வந்து ஃபாரஸ்ட்டுன்னு பேர் வச்சிருக்கு, வேறு கேவுன்னு பேர் வச்சுருக்கலாம். ஏன்னா அத்தனை குகைக்குள்ளே போகிறேன் நான். என்னடா இது, ஒரு குகை ரெண்டு குகைன்னா பரவாயில்ல, இத்தனை குகையை வச்சு என்ன பண்ணுறது? சரி, இந்த இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, கிராஸ் செய்ய முடியும், அப்புறம் காஃபின்னு சர்ச், இது மூணு தான் செய்ய முடியும். ஆனால் நான் இது செய்ய போகிறதில்ல, இது செஞ்சால் என்ன யூஸ்னு எனக்கு தெரியல, அதனால் இது நமக்கு வேணாம். நம்ம என்ன தேடுறோம்னா, கிளைடர் தேடுறோம். அந்த கிளைடர் எதுக்குன்னா, சென்டரில் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது பார்த்திங்களா, அன்றைக்கி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், அதேமாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பெருசாக ஒன்று காட்டியிருப்பேன். அதுக்குள்ளே போனோன்னா அந்த கிளைடர் தேவை. ஓகே, இப்போ நான் ரெண்டாவது குகைக்கு வந்திருக்கேன். இந்த குகையில் வந்து இன்னொரு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேடணும், இங்கே என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே வந்து தீப்பனதை எடுத்துக்கணும், ஏன்னா இங்கே குளிருது. ஐயோ, சரி ஓகே, கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ ஃபயர் பத்த வை. ஓகே, பத்த வச்சாச்சு. கண்ணெல்லாம் அப்படியே உறையுதுடா, டக்குனுடா, செத்துட்டு போகிறேன். ஓகே, நம்ம கூட வந்தவங்களாம் எங்கள் ஆளாக காணும். ஐயோ, ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் பவ் போல்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, கிராஸ் பவ் கிடச்சிருக்கு. இன்னும் மாடர்ன் பவ் போய் எடுத்துருவோம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா பொருளையும் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். ஏன்னா உள்ளே வந்து ஒரு பெரிய பாஸ் எனிமி இருக்கான், அவனை போட்டு தள்ளனாதான் அவன் இல்லை அவன். சரி, நீங்களே பார்ப்பீங்க அந்த ஃபைட்டை. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போயிடலாம். இங்கே தான் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்க போது, கிளைடரோட ப்ளூ பிரிண்ட் இங்கே தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஆல்ரெடி வந்து நான் ரெண்டோ என்னமோ எடுத்தேன், ரெண்டோ ஒன்றா சரியாக தெரியலையே, ஒன்று தான் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, எதுக்கு நான் அந்த பேக்கை ஓபன் பண்ணேன்னு தெரியல. சரி விடுங்க, இதோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம், ஒரு ஸ்நாக்ஸும் ஒரு ஜூஸும் குடிச்சிருவோம். ஓகே, ஸ்நாக்ஸ் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். யூஆர் கோல்ட் அண்ட் வெட்டு பில்டு ஃபயர் டு கெட் ட்ரையா. ஆடா அப்போங்களா, சரி பற்ற வச்சுருவோம், அதுக்கப்புறம் உறைஞ்சிருவோம். உறைஞ்சி செத்து போகிறத விட இதை கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டு இருந்தால் சரியாக போயிடும். இங்கே எங்கேயோ ப்ளூ பிரிண்ட் இருக்குமே, எங்கே போகிறா ட்ரெஸ்ஸாக வச்சுருக்கானுங்க, என்னடா எத்தனை ட்ரெஸ் இருக்குது. ஓ, ப்ளூ பிரிண்ட். ஓகே, ப்ளூ பிரிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து வேறு ஒரு ப்ளூ பிரிண்ட் போல், இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ அடுத்த குகைக்கு வந்திருக்கேன். ஜம்பே, ஐயோ மேலே ஏற முடியலையே, இப்போ ஏறுறது. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஐயோ என்ன யாராச்சும் காப்பாற்றுங்க. ஓ, இவர் அசால்ட்டை ஏற்றாரு, மொட்டங்கள் நல்லா ஏற்றாரு, நாம கொஞ்சம் பயந்துட்டோம் போல. சரி, இப்போ வந்து இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால், அதாவது இந்த வழியே போனோம்னா நமக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிரும். இது வரைக்கும் நம்ம ரெண்டு எடுத்துட்டோம், இன்னும் வந்து ஒரு ரெண்டு இருக்குது, மொத்தம் நாலு. நாலில் ஆல்ரெடி ரெண்டு எடுத்தாச்சு, இன்னும் எத்தனை இருக்குது? ரெண்டு தான் இருக்குது. இந்த மேத்தமெட்டிக்ஸ் கூட தெரியல எப்படி, இந்த இடத்துல ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்க மாதிரியே ஒட்டி வச்சிருக்கானுங்க. ரைட்ரா, இங்கே கிடச்சிருச்சிங்க ஒன்று. ஆ, அவ்வளோதான், இதுதான் அந்த கிளைடர்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் கிளைடர் செய்கிறது. ஓகே, நமக்கு முக்கியமானது கிடைச்சிருச்சு. கீழே ஒன்று இருக்குது, என்ன இது? ஓ, கிராஸ் பவ் போல்ட்டா. ஓகே, இந்த கேமில் வந்து கடைசி வரைக்கும் நான் அந்த கிராஸ் பவ் யூஸ் பண்ணவே இல்லை. கிராஸ் பவ் அதுக்கு பதில் மாடர்ன் பவ்லாம் யூஸ் பண்ணேன், இந்த கிராஸ் பவ் மட்டும் யூஸ் பண்ணல. சரி விடுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நாலுமே கிடச்சிருக்கு. நான் இன்னொன்று எங்கே எடுத்தனும் தெரியல, எப்படி எடுத்தனும் தெரியல, ஆனால் மொத்தம் எடுத்திருக்கேன். சரி, இப்போதைக்கு இதில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த கிளைடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிளைடர் தான் இப்போதைக்கு நமக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பொருள். மற்றதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு தெரியாது, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு தெரியாது, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்ல போனால் எனக்கு கிளைடர் யூஸ் பண்ணவே தெரியாதுங்க. இப்போ நான் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ல, இப்போ நேராக போயிட்டு கிளைடர் செஞ்சு அந்த கிளைடரில் எப்படி பறக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஓகே, இப்போ இங்கேருந்து வெளியே போவோம். மொத்தம் நாலு குகையாக போயிருக்கோம்னு நினைக்கிறேன், நாலா மூணு சரியே தெரியல. ரைட்டு, இப்போ வந்து இங்கேருந்து பறக்கணும். அம்மா, ஜஸ்ட் மிஸ் முதுகெலும்பு உடஞ்சிருக்கோம். சரி, எல்லாருமே இப்போ பறக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி பறந்தாங்க, அது எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி ஒருத்தர் பறந்து அங்கே போயிட்டார் ரொம்ப தூரத்துக்கு, அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ரெண்டு பேர். நம்மளால தான் பறக்க முடியலை. ஆடா அப்படிங்களா, ஐயோ இங்கே பாருங்கள், எல்லோரும் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க. என் கூட இருந்த மூணு பேரும் அசால்ட்டாக பறந்து போயிட்டாங்க, நான் தான் பறக்கவே இல்லை. இன்றைக்கி இதை நான் விட போகிறத, எப்படியாவது நம்ம பறந்தே ஆகணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிடா, இன்றைக்கி பாடுறா. ஹொய், 1 2 பயமாக இருக்கே. சரி, 1 2 3
சரி எப்படி எங்கே வந்துட்டேன், இப்போ இங்கேருந்து பறக்க ட்ரை பண்ணுறேன், ரொம்ப ஹைட்டுக்கு வந்திருக்கேன், பறந்துடுறா, ஏ சூப்பராக பறந்துட்டேன், எப்படி நாங்கள்லாம் வேறு மாதிரி, எப்படி நாங்கள்லாம் ஃபஸ்ட்டுலாம் கொஞ்சம் சொதப்புற மாதிரி மண்ணுவோம், அது சும்மா நடிக்கிறது, அதை வச்சு நீங்கள் நம்பிடக்கூடாது, நான் நூபுன்னு, நான் தான் பெரிய ப்ரோ பிளேயராச்சே, இதெல்லாம் அசால்ட்டாக பறந்துருவோனே, ஐயோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஐயோ 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 என்ன யாராச்சும் காப்பாற்றுங்க, காதில் பறந்துக்கிட்டே இருக்கேன், அடே நான் சும்மா சொன்னேன் நான் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாதுரா, ஐயோயோ காப்பாற்றுங்க, ஏன் இணைய கீழேருந்து வேடிக்கை பார்க்க கயிறு போட்டு இழுங்க என்னைய, ஆஹா வேடிக்கை பார்க்குறாங்களே, ரைட்டு எப்படி நான் சேஃபாக லேண்ட் ஆகிட்டோமா, அதெல்லாம் சரி இப்போ இங்கேருந்து அங்கே எப்படி போகிறோம், ஆஹா தெரியலையே, ஆ சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது போனோம், இங்கேருந்து ரைட் சைடில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த கடல் இருக்குது பார்த்திங்கனா, இந்த கடல் மேலே வந்து ஒரு பலகை மிதக்கிற மாதிரியே இருக்கும், அந்த கீழே போய் பார்த்தா ஒரு கயிறு போகும், அதுக்கு கீழே போனோம்னா ஒரு அண்டர் கிரவுண்டு போகும், அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும், இப்படி தான் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் போனோம். சரி அதுக்கப்புறம் இந்த ராஃப்ட் இருக்குது பார்த்திங்களா, அது மேலேயே வந்து ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணி அது மேலே படுத்து தூங்கிட்டோம், ஏன்னா அந்த பக்கம் கரையில் பாருங்களேன் தற்குறி நாயங்களாம் அங்கே தான் இருக்கானுங்க, அவங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்ககிட்ட போய் எவனா சண்டை போகிறது, சரி இங்கே தூங்கி எழுந்திருவோம், அவங்களை போய் அடித்து டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால் தூங்கி எழுந்திரிச்சு அவனுக்கு போயிடுவானு நல்லாவே தெரியும், அதனால் இங்கேயே தூங்கிடலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அங்கே ஒருத்தனையும் காணோம், எல்லாம் ஓடிட்டானுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு என்ன தேட போகிறோம், ஓகே கிராஸ் பவ் எடுக்கணும், அதேமாதிரி கன்னு ரெடி பண்ணணும், இப்போ கன்னோட பார்ட்டெல்லாம் தேடிட்டு இருக்கோம், கன்னு தேடினதுக்கப்புறம் கிராஸ் பவும் எடுத்துருவோம், இதுக்கெல்லாம் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதனால தான் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்க போகிறேன், இது வந்து எத்தனாவது கன் பார்ட்டு, மூணாவது கன் பார்ட்டுன்னு நினைக்கிறேன், ஓகே இது இங்கே போட்டு எடுத்துருவோம், நான் ஏன் இந்த மூணாவது கன் பார்ட்டை காட்டுறேன்னா இங்கே தான் ஒரு காமெடி நடந்துச்சு, இங்கே வந்து நான் பாம் வச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எங்கள் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதை நான் கண்டுக்கவே இல்லை, நான் எப்படி பாம் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே இந்த கேனப்புள்ளையை இப்போ எப்படியாவது போட தரணும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், என்னோடய டார்கெட் என்னென்னா இங்கே இருக்கிறத இப்போ கொளுத்தி போடணும், ரெண்டுத்தையும் இப்போ ஒரே கல்லில் முடிக்க போகிறோம் பாருங்களேன், இப்போ இதை தூக்கி இந்த இடத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் இந்த இடத்துக்கு ஓடி வந்துச்சுன்னா அதில் மாட்டிக்கிட்டு சாவான், வாடா அவ்வளோதான் மாட்டிக்கிட்டான், ஓகே செதறிட்டான்னு நினைக்கிறேன், பக்கம் இருக்கிற மரம்லாம் கீழே வேறு விழுதே, நம்ம மேலே எதுவும் விழுதா, அப்போலாம் எதுவும் விழலை, ஓகே அவங்க பாருங்கள் பீஸ் பீஸ் ஆகிட்டான், கேனப்புள்ள பீஸ் பீஸ் ஆகிட்டான், ஓகே கீழே இருக்கிறது எடுக்க முடியல, ஐயோ வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க, டூ ஓல்டுக்கு நாம் கிடச்சிருக்கு, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் போவும் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, இப்போ நான் அவங்க என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கீழே போகிறது மட்டும்தான் பாக்கி, இங்கேருந்து நாங்கள் கீழே போகிறது, அது அந்த குழிக்குள்ளே போகிறது நாங்கள் கீழே போகிறதுன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை, ஓகே நம்ம குழிக்கு பக்கம் வந்து இப்போ ஒரு சேவை பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம், ஏன்னா குழிக்குள்ளே போயிட்டு உயிரோட போகுமா இல்லை மேலே உங்களுக்கு சாவுமான்னு தெரியாது, அதனால தான் ஒரு சேவை பண்ணிவிட்டு போவோமே அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையாக மேலே ஒரு சேவை பண்ணிவிட்டு தூங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் பவ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன், ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், அப்போ வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ இதை பெடக்ஸில் விட்டு ட்ரை பண்ணுவோம், சதக் ஆபாடா மாடர்ன் பவ் ஒர்க் ஆகுது சக்ஸஸ், இப்போ நம்ம வந்து தூங்கலாம், ஓகே தூங்கியாச்சு, இப்போ இங்கேருந்து ஜம்ப் அடிக்க வேண்டியது தான், எல்லோரும் இப்போ ஜம்ப் அடிச்சிட்டாங்க, நான் மட்டும் கடைசியாக போகிறேன், ஓ இங்கே பாருங்க எல்லோரும் பறக்கிறாங்க, ஐயோ இப்போ வெற்றிகரமாக ரெக்க மட்டும் ஓப்பன் ஆயிடணும், அப்படி இல்லைன்னா மேலே வந்து கீழே சாக வேண்டியது தான், அப்பாடா நல்லா பறக்கிறேன்டா, ஏய் சர்ருன்னு கீழே போ சர்ருன்னு கீழே போ, அப்படி இது மாதிரி சர்ருன்னு கீழே போயிட்டு வாயை உடச்சிக்க வேணாம், நம்ம பொருளுமே சுற்றி சுற்றி மெதுவாகவே கீழே போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, வேகமாக போய் டமான்னு இடிச்சு நீ சாப்பிட்றத விட கொஞ்சம் பொறுமையாகவே மெதுவாக கீழே போய் இறங்கி உயிரோடு இருக்கிறது எவ்வளவோ மேல், ஓகேவா இப்போதைக்கு நான் ஓரளவுக்கு கீழே வந்துட்டேன், இப்போ இங்கேருந்து பார்த்தா எத்தனையோ க்ரீப்பர்ஸ் எல்லாம் இருக்குது கீழே, அச்சோச்சோ இவனுங்களாம் மாட்டடி அடிப்பானுங்களா, ஒரே அடி தான் அடிப்பான், கும்முனு படுத்துருவோம் அந்த மாதிரி அடிப்பானுங்க, சரி எங்கே இறங்குறது, எங்கே இறங்கினாலுமே இவனுங்கிட்ட மாட்டிப்போம் போல, சரி இங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கானுங்க இங்கே இறங்கிடுவோம் எவனும் இல்லை, ஓகே அவ்வளோதான் சேஃப் லேண்டிங்னு சொல்ல வந்தால் பார்த்தா இவ்வளோ பெருசாக ஒன்று ஓடி வருது, அச்சோச்சோ டே இருங்கடா யாரா நீங்கள், நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சா நான் இங்கே இறங்கணும், பார்த்தா பின்னாடி ஒன்று பெருசாக வருதுடா, இதை இங்கே போட்டு ஓடிட வேண்டியது தான், அது வேறு துரத்திட்டே இருக்குது பூமியில் அதிருது, அது வர சவுண்டுக்கு கின்னு கின்னுன்னு கேட்குது, அப்பாடா இங்கே எப்படி குதிச்சிட்டேன், ரைட்டு ஆ பின்னாடி வருதுடா, ஐயோ அங்கிள் என்னை காப்பாற்றுங்க, ஓகே அது தண்ணியில் குதிச்சு தண்ணியில் உடந்தால் அது செத்துரும், ஓகே சொன்ன மாதிரி செத்துருச்சு பார்த்தீங்களா, க்ரீப்பர் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது அது குளிக்கவே குளிக்காதான், ஏன்னா குளித்தா செத்துருமோ, ஓகே அங்கே ஒன்று இருக்குது, அது இங்கே வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே இந்த பக்கம் ஓடி வந்துடுவோம் ஒரு வழி இல்லை, ஓகே எப்படியோ தப்பிச்சாச்சு, இங்கேருந்து அந்த பக்கம் போனோம், இப்போ இங்கே தண்ணிக்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்க, இந்த தண்ணிக்குள்ளே என்னடா அது அடா நாசமாக போனது, ஐயோயோ இது தண்ணிக்குள்ளேயே இறங்கி வந்திருக்கு சாவறதுக்கு முன்னாடியே, போடு சாவு என்ன வெடி போடுது என்னடா அது, என்னங்க இது கேஸ் டப்பில் இருக்கும் போல இதுக்கு பெரிய பெரிய பாம்பெல்லாம் போடுது, சரி வந்தது தான் வந்துச்சு நமக்கு ஒரு ஆர்மர் கிடச்சிது அதையும் தூக்கிட்டு அப்படியே வந்தேன், இப்போ தான் நாங்கள் இந்த இதுக்குள்ளே போக போகிறோம் எண்டிங் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம், இது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் நான் காட்டுவோம், அதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி காட்டுறேன் அடுத்த வீடியோவில் என்ன வரப்போகுதுன்னு, அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு எண்டிங்கை முடிச்சிருவோம், அதாவது குட் எண்டிங் ஒன்று இருக்குது, இன்னொன்று குட் எண்டிங் தான், ஆனால் அதில் வந்து நம்ம பையன் நம்மளை விட்டு போயிடுவான் அது ஒன்று இருக்குது,
நம்மளை விட்டு போயிடுவான்னா தூரமாக போயிடுறதில்ல, செத்தே போயிடுவான், இதுக்கப்புறம் வரவே மாட்டான், அந்த மாதிரி போயிடுவான். ஐயோ நான் வேறு உறஞ்சி போகிறேனே, ஓகே இதை வேறு ரெடி பண்ணணும், எங்கே இருக்கு இந்த குச்சி எடுத்து வச்சுட்டு, ஐயோ கையில் எடுத்து வச்சிருந்தேன், இதை ஃபஸ்ட் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணணும் கிளாத்தோடு வச்சு, ஓகே கிராஃப்ட் பண்ணியாச்சு, சூப்பரா, இப்போ இதை எடுத்து பற்ற வச்சு யூஸ் பண்ணால் போதும், என்னோடய குளிரெல்லாம் காணாமல் போயிடும். ஓகே டேமேஜ் வெப்பனு, வெப்பன் ஸ்பீடு, ஸ்பீடு வெப்பன், அந்த லெதரு டூத்து, அதுமாதிரி பூசெல்லாம் ஆட் பண்ணால் அதுமாதிரி ஆகுமா, ஓகே அதெல்லாம் இருந்துட்டு போதே, இப்போதைக்கு இதை பற்ற வச்சு குளிர் மட்டும் காஞ்சிருவோம். ஐயோ உயிர் போக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம். ஓகே இதுதான் வந்து எண்டிங்கில் வரப்போகிறது, ஒரு பெரிய பாஸ் ஒன்று இந்த குழந்த வழியாக வரும், இந்த குழந்தை வந்து சரி சும்மா விளையாடிட்டு இருக்குன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா திடீர்னு பெரிய மான்ஸ்டராக மாறிடுச்சு, எப்படி மாறுதுன்னு பாருங்கள், எப்படி அறுவறுப்பாக இருக்கும் அது, இந்த சீனை பார்க்கும்போது என்னடா அது, அச்சோ ஐயோ ஐயா ஐயா முடிச்சு அது வாயிலேருந்து ஏதோ வெளியே வருது, ஈ அம்மா ஜஸ்ட் மிஸ் ரெண்டு கால் சொந்தில் வந்து ஏதோ பிடிக்க பார்க்குது அது, ஆனால் பாங்களா மொத்தம் ஒழிச்சிடலான்னு பார்க்குது இது, ஐயாயா என்னது கருமம் இவ்வளோ பெருசாகிடுச்சு, அப்பா இது கூடலாம் நம்மளால் சண்டை போட முடியாதுடா சாமி, நான் ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் மூணு பேர் அடிச்சிட்ருங்க, ஆத்தி இது என்னடா இப்படி சுற்றுது, ஓகே இந்த மான்ஸ்டரை நாங்கள் கொன்னோமா கொல்லலையா அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அதேமாதிரி அந்த மான்ஸ்டர் எங்களுக்கு கொண்டுச்சா அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய பையனை நான் உயிரோடு காப்பாற்றினா அப்படி இல்லை அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி அதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆஹா அதுக்குள்ளே எண்டு கார்டு இல்லை, வெயிட் பண்ணுங்கள், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டோட கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே அங்கே தான் எனக்கு புரிய வந்தது, இந்த லாஸ்ட்டில் தான் என்னதான் நடக்குது இந்த தீவில் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன அப்படின்னு சொல்லி அது எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே இப்போதைக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் போதும், அடுத்த வீடியோ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அது வந்து நம்ம செகண்ட் சேனலில் போட போகிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலையும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், லைவ் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், உங்கள் யாருக்காவது என் கூட சேர்ந்து விளையாடணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கார்ட் லிங்க்கு கொடுத்துருப்பேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அடிக்கடியெல்லாம் விளையாட முடியாது, எப்பயாவது ஏதாவது ஒரு செஷனில் என்னால் விளையாட முடியும் உங்கள் கூட அப்படின்னு வரும்போது உங்கள் கூட சேர்ந்து என்னால் விளையாட முடியும், டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிட்டீங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஓகே மக்களே இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது நிகேஷ், லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பாய் பாய். இதுதாங்க என் பையன், கடைசியில் அவன் ஃபோட்டோ ஏறிக்கிற மாதிரியே போச்சு, சரி சரி இருந்துட்டு போது விடுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்குது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ பார்த்தா தான் தெளிவாக தெரியும். ஓகே அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நம்ம கிளம்புவோம். ஆமாம் நான் பாய் சொல்லி ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், சும்மா டைம் பாஸ் ஆகலாம் அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே பாய்.